வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வேணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 0 12 வோல்ட் 2 ஆம்ப்பு இது வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 4 டயோடு இதே மாதிரி வேணும். ஸோ அந்த 4 டயோடு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டயோடோட ஒரு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் ஒரே சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து டைட் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெக்டிஃபை பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். நமக்கு டயக்ராம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கூகுள்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது 2 டயர்டு எடுத்துங்க. ஸோ 2 டயர்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க ரெண்டுத்தையும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த 2 டயர்டுமே பார்த்திங்கன்னா வந்து 2 டயர்டையும் நம்ம வந்து ஸோ திரும்பவும் அதை வந்து ஒன்றோட ஒன்றா பார்த்திங்கன்னா வந்து அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சுங்க. இந்த டயோடை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் எப்படி சொல்லிருக்கேனோ அதே போல் நீங்கள் வந்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து அந்த டயோடு பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஆகி வெடிச்சிடும். இந்த 4 டயோடையும் நீங்கள் வந்து கரெக்டாக இணைக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா வந்து அதில் டிசி பவர் சப்ளை வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டும் பார்த்திங்கன்னா வந்து வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி கொடுத்துருக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக 4 பிரிட்ஜ் அதாவது கரெக்டாக 4 வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இதில் நீங்கள் வந்து சால்ட்ரின் வச்சிங்க. ஸோ சால்ட்ரின் முன்கூட்டி நம்ம வச்சா தான் வந்து நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஸோ அதில் சால்ட்ரின் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா 25 வோல்ட் 4700 UF பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து 25 வோல்ட் 2200 UF நீங்கள் வந்து எடுத்தாலே போதும். இப்போ என்கிட்ட வந்து அது கிடைக்கல. ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதில் எப்படி இணைக்கணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டரில் ஒரு சைடு பிளாக்கு, ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இதில் நான் வந்து டயோட்லேயும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அது ப்ளஸ்ஸும் அதோடய ஆப்போசைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மைனஸ். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதை நீங்கள் மாற்றி கொடுத்தா கூட இதுவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த கெப்பாசிட்டரும் வெடிச்சிடும். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நீ கை வச்சு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ ஹீட்டை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து சால்ட்ரின் வைக்கணும். நம்ம கனெக்ஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு மாற்றி கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 2 கனெக்ஷனையும் வந்து ஸோ அதே போல் வந்து எந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கேனோ ஸோ அதே போல் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. அது நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணதுக்கு மீதி போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த கேப்பில் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிசி வந்து வரணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏசி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து டிசி வோல்டேஜ் 12 வோல்ட்டுக்கு மேலே தான் வரும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மைனஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து டயர்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் கலர் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ். ஸோ அதே ஆப்போசைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து 14 வோல்ட்டு அதாவது 14.4 வோல்டேஜ் வரைக்கும் வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து நமக்கு டிசி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து பயணியர் ஆடியோ பிளேயர் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12 வோல்ட் LED லைட்டு கூட இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். இது வந்து பிளிங்க் ஆகிற லைட்டு தான். இது வந்து நம்ம வந்து காரில் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் நம்ம வந்து 12 வோல்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரியுது பாருங்கள். நம்ம 12 வோல்ட் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ டிசி வோல்டேஜ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 7.5 ஆம்ஸ் பேட்டரியை வந்து நம்ம வந்து கூட இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து டிசி வோல்டேஜ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து கடையில் போய்ட்டு அடாப்டரும் வாங்கிக்கலாம், அதாவது டிசி கன்வெர்ட்டர் விற்கிது. ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுவும் பெஸ்ட்டு, நம்ம இதை வந்து வீட்லேயே வந்து இதை வந்து நம்ம செய்ய முடியும், இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி செய்ய முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 12 வோல்ட் எல்இடியை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் எல்இடி நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.